வணக்கம். தான் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கஸ்தூரி சத்யதாசன். இறக்குமதி பால்மாவின் விலையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை நாளை முதல் அதிகரிக்கப்பட உள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதற்கமைய 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலையினை 60 ரூபாவினாலும் 1 கிலோகிராம் பால்மா பொதியொன்றின் விலையினை 150 ரூபாவினாலும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது 400 கிராம் பால்மா பொதி 480 ரூபாவுக்கும் 1 கிலோகிராம் பால்மா பொதி 1195 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த விலை அதிகரிப்பிற்கு அமைவாக இன்று நள்ளிரவு முதல் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மா பொதியொன்று 1345 ரூபாவுக்கும் 400 கிராம் பொதியொன்று 540 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் துபாய் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. துபாய் புறப்படுவதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்ட திட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 3 ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெறும் எக்ஸ்போ கண்காட்சியில் பிரதம அதிதியாக கலந்து கொள்ளுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதற்காக ஜனவரி 2 துபாய் புறப்படுவதற்கு பிரதமர் திட்டமிட்டிருந்தார். எனினும் இலங்கையில் அதிகரித்து வரும் பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட காரணங்களால் பிரதமர் தனது துபாய் பயணத்தை ரத்து செய்துள்ளார் என பிரதமரின் தலைமை அதிகாரி ஜோஷித ராஜபக்ச உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த ஆட்சியை இனி ஒருபோதும் கலைக்கவும் முடியாது, கவிழ்க்கவும் முடியாது என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவராகவும் இந்த அரசின் பிதாமகனாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவே உள்ளார். அவர் தலைமையிலான ஆட்சியை இனி ஒருபோதும் கலைக்கவும் முடியாது, கவிழ்க்கவும் முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தவிசாளரும் வெளிவிவகார அமைச்சருமான பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். மொட்டு அரசு விரைவில் கவிழும் என சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிரணியினர் வெளியிட்டு வரும் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி என்ற இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது நாம் பல சவால்களை எதிர்கொண்டோம். எனினும் இந்த சவால்களை முறியடித்து தனிப்பெரும் கட்சியாக பொதுஜன முன்னணியை வளர்த்தெடுத்துள்ளோம். இதற்கு மக்களின் அமோக ஆதரவே முக்கிய காரணம். இப்போது எவராலும் அசைக்க முடியாத மாபெரும் கட்சியாக கூட்டணியாக பொதுஜன முன்னணி திகழ்கின்றது. எதிரணியினர் நினைப்பது போல் பொதுஜன முன்னணிக்குள் முரண்பாடுகள் எதுவும் இல்லை. இங்கு கருத்து சுதந்திரத்திற்கு இடம் உண்டு. எவரும் கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவிக்க முழு சுதந்திரம் உண்டு. ஒரு சிலரின் உணர்ச்சி மிகுந்த கருத்துக்களை வைத்துக் கொண்டு எதிரணியினர் அரசியல் நடத்துகின்றனர். எதிரணியினரின் இந்த சிறுபிள்ளைத்தனமான அரசியல் பரப்புரைக்கு மக்கள் எவரும் செவிசாய்க்கக்கூடாது. 2022 நமது அரசின் வேலை திட்டங்களை நாடெங்கும் விஸ்தரிக்க உள்ளோம். பொருளாதார பாதிப்பிலிருந்து நாம் மீண்டெழுவோம். இந்த நம்பிக்கை இன்னமும் வீண் போகவில்லை என தெரிவித்தார். ஹக்மன தினகம ஸ்ரீ விஜயராம விகாரையின் தாது கோபுரத்திற்கு கோபுர கலசம் வழங்கப்பட்டுள்ளது. ஹக்மன தினகம ஸ்ரீ விஜயராம விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் தாது கோபுரத்திற்கான சூடா மாணிக்கத்துடனான கோபுர கலசம் வழங்கும் உற்சவம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற்றது. மியன்மாரின் மின்டோன் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட பழங்கால கோவிலில் இருந்து தில்தெனிய ஸ்ரீ ஷாலவன போதி மகாவிகாராதிபதி வணக்கத்திற்குரிய எடிராவன சீலானந்த தீரருக்கு வழங்கப்பட்ட சூடா மாணிக்கத்துடனான கோபுர கலசம் முதலில் பிரதமரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதமரினால் சூடா மாணிக்கத்துடனான கோபுர கலசம் தினகம ஸ்ரீ விஜயராம விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் தாது கோபுரத்தில் வைப்பதற்காக திச மகாராம ரஜமகா விகாராதிபதி கலாநிதி வணக்கத்திற்குரிய தேவாலயம தம்மேசேன தீரரிடம் வழங்கப்பட்டது. இச்சூடாமணிக்கத்துடனான கோபுர கலசம் எதிர்வரும் ஜனவரி 10 தாது கோபுரத்தில் வைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட உள்ளது. வெகரஹேன பூர்வாராம ரஜமகா விகாராதிபதி வணக்கத்திற்குரிய ஹேஹல்லே ரத்னசார தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர், பிரதமரின் மேலதிக செயலாளர் சமிந்த குலரத்ன, பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் நாயகம் சுனந்த காரியப்பெரும, பிரதமரின் மத விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு செயலாளர் ஏ எம் ரத்நாயக்க உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி செயலணி ஹட்டன் மக்களிடம் கருத்துக்களை சேகரித்தது.
அனைத்தின மக்களையும் சமமாக ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் அளிக்கும் சட்ட கட்டமைப்பின் தேவை அத்தியாவசியமாகியுள்ளது என ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி சேலனியிடம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஹட்டனில் உள்ள தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு விஜயம் செய்த ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி சேலனியிடம் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த அறக்கட்டளையின் பிரதிப்பணிப்பாளர் ஜே தியாகராஜா தமது கருத்துக்களை முன்வைத்து பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார். 1978 அரசியலமைப்பு பலமுறை திருத்தப்பட்டது. அதன் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அனைவரையும் சமமாக நடத்தும் வகையிலான புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் தியாகராஜா வலியுறுத்தினார். இந்நாட்டின் பல்வேறு இனங்கள் தனித்துவமான சட்டமுறைமைகளை கொண்டிருந்தாலும் அந்த சட்டமுறைமைகள் எவற்றாலும் ஆதரிக்கப்படாத சலுகைகள் குறைந்த மக்களாக தங்கள் மக்கள் காணப்படுகின்றனர் என்றும் அவர் எடுத்துரைத்தார். முன்னைய அரசர் காலத்தில் இலங்கைக்கே உரித்தார சட்டமுறைமையொன்று நடைமுறையில் இருந்ததை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் தற்போது கிடைத்துள்ளன என்றும் புதிய சட்டமுறைமையொன்றை உருவாக்குவதற்கு அது அடிப்படையாக அமையும் என்றும் தியாகராஜா சுட்டிக்காட்டினார். 1956 கொண்டுவரப்பட்ட அரசகர்ம மொழிச்சட்டம் தோட்ட தொழிலாளர்களின் கல்வித்தரத்தை சீரழித்ததுடன் அவர்களை பொருளாதார ரீதியாகவும் பாதிப்படைய செய்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் குழுவின் முன் கருத்து தெரிவிக்க விரும்பும் அவரும் 011-2691-775 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு அதற்கான திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என குழுவின் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளருமான ஜீவதி சேனநாயக்க தெரிவித்தார். குழுவின் உறுப்பினர்களான பேராசிரியர் சாந்தி நந்திர விஜயசிங்க, சிரேஷ்ட விரிவுரையாளர் சுமேத வீரவர்தன, சட்டத்தரணி சஞ்சய மாரம்பே மற்றும் பாரிவேவல ஆகியோர் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். இலங்கை போக்குவரத்து சபையினரும் தனியார் போக்குவரத்து துறையினரும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். மக்களுக்கு சிறப்பான போக்குவரத்து சேவை கிடைக்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவை விரைவில் ஒழுங்குபடுத்தப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மேலும் யாழ்ப்பாண நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தினை பயன்படுத்துவது தொடர்பான இழுபறி நிலைக்கு விரைவில் இறுதி தீர்வு வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இலங்கை போக்குவரத்து சபையினருக்கும் தனியார் போக்குவரத்து துறையினருக்கும் இடையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மக்களுக்கு பாதிப்புகள் அற்ற நிறைவான போக்குவரத்து சேவை வழங்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினர் மத்தியில் புரிந்துணர்வுடனான சேவை ஏற்படுத்துவதே நோக்கம் எனவும் தெரிவித்தார். கூட்டத்தின்போது யாழ் மாவட்டத்திலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகளை இணைந்த நேர அட்டவணையில் மேற்கொள்வதில் இருக்கும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் யாழ் நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தினை மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் செயற்படுத்துவது உட்பட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதன்போது அனைத்து தரப்பினரதும் கருத்துக்களை கேட்டறிந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த விடயங்கள் தொடர்பாக துறைசார் அமைச்சர்களுடன் கலந்துரையாடி விரைவில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். உயர்தர பரீட்சை மீள் திருத்த பெறுபவர்கள் வெளியாகியுள்ளனர். 2020 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் மீள்திருத்த பெறுபவர்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று பரீட்சார்த்திகள் உரிய சுட்டின் எண்ணை உள்ளீடு செய்வதன் மூலம் பெறுபவர்களை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வருடம் 48,810 பரீட்சார்த்திகள் மீள்திருத்தத்திற்கு விண்ணப்பித்துள்ளார்கள் என்று இலங்கை பரீட்சை திணைக்கள ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன கூறியுள்ளார். கிளிநொச்சி பழைய போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பழைய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து வைத்தியசாலைக்கு சென்று மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பழைய போலீஸ் பொறுப்பதிகாரி கடந்த 23 தேதி விடுமுறைக்கு கண்டி சென்று திரும்பியிருந்த நிலையில் நேற்று தொடர்ச்சியான காய்ச்சல் ஏற்பட்டது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் K.அரசரட்னம் காலமானார். ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் K.அரசரட்னம் கொழும்பில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 70. சுகவீனம் காரணமாக கொழும்பில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் உயிரிழந்துள்ளார். அவரின் இறுதிக்கிரியைகள் நாளை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் கல்விலான் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் 15 மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கல்விலான் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் 15 மாணவர்களுக்கு நல்லூர் ரோட்டரி கழகத்தினால் துவிச்சக்கர வண்டிகள் மற்றும் புத்தகப் பைகள் வழங்கப்பட்டன. நல்லூர் ரோட்டரி கழகத்தின் ஏற்பாட்டில் துணுக்காய் கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலையான கல்விலான் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் தேவைகள் உள்ள 15 மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் மற்றும் புத்தகப் பைகள் வழங்கப்பட்டுள்ளன. சுவிஸ் நாட்டில் வாழும் புலம்பெயர் உறவான மனிதநேயர் திரு தம்பையா அண்டன் ரமேஷ் அனுசரணையில் தொடர்ச்சியாக 17வது தடவையாக இவ்வுதவிகள் வழங்கப்படுகின்றன. நல்லூர் ரோட்டரி கழக தலைவர் ரோட்டேரியன் தர்மலிங்கம் கபிலன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் நல்லூர் ரோட்டரி கழக சிரேஷ்ட உறுப்பினருமான ரோட்டேரியன் வைத்திய கலாநிதி முத்துக்குமாரசாமி உமாசங்கர் துணுக்காய் கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் எஸ் விக்னரூபன் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் நல்லூர் ரோட்டரி கழக உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மன்னாரில் நிலா சிறுவர் கதை நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. மன்னார் கிறிஸ்டின் வசந்தி வைரமுத்து வெளியீட்டகத்தின் ஏற்பாட்டில் கவிஞர் வை கஜேந்திரன் எழுதிய நிலா சிறுவர்கதை நூல் வெளியீட்டு விழா மன்னார் சித்தி விநாயகர் இந்து தேசிய பாடசாலையில் நடைபெற்றது. மன்னார் மாவட்ட சைவக்கலை இலக்கிய மன்றத்தின் தலைவர் மகா தர்மகுமார குருக்கள் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் விருந்தினர்களாக மன்னார் கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் எஸ் பி போல் அமல்ராஜ், மன்னார் கல்வி வலய ஆரம்ப கல்வி உதவி பணிப்பாளர் எஸ் செல்டன் யூடிட், மன்னார் தமிழமுது நண்பர்கள் வட்டத்தின் ஆலோசகர் எஸ் விமலேஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கவிஞர் வை கஜேந்திரன் எழுதிய நிலா சிறுவர் கதை நூல் வைபவ ரீதியாக வெளியிடப்பட்டது. இதன்போது திணைக்கள அதிகாரிகள் சிறுவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். குறித்த நூல் சிறுவர் கதைகளை உள்ளடக்கி இருந்தமையால் குறித்த நூல் நிகழ்வில் கலந்து கொண்ட சிறுவர்கள் ஊடாக வெளியீடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. டெல்டா ஒமிக்ரான் தெரிவுகள் சுனாமி போன்று ஆபத்தான பேரலையை உருவாக்கும் என உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்துள்ளது. புதிய ஒமிக்ரான் வகை கொரோனா தொடர்பான அபாயங்கள் இன்னும் அதிக அளவில் தொடர்வதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்துள்ளது. முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த 20 முதல் 26 தேதி வரையிலான வாரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உலகம் முழுவதும் 11% அதிகரித்துள்ளது என உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. தென் மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் கடந்த வாரம் 14.8 லட்சம் பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. புதிதாக கண்டறியப்பட்டுள்ள ஒமிக்ரான் வகை கொரோனாவால் உலகம் எதிர்நோக்கியுள்ள அபாயங்கள் இன்னும் அதிகமான அளவிலேயே உள்ளன. இது சுனாமி போன்ற ஆபத்தான பேரலை என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் ஆதனம் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவில் அதிகமான நாளாந்த நோயாளர்கள் எண்ணிக்கையாக 2,08,000 பேர் பிரான்சில் பதிவாகியுள்ளனர். ஜோன்ஸ் ஒப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் தரவுகளின்படி அமெரிக்காவில் கடந்த வாரத்தில் நாளொன்றுக்கு 2,00,000 மேற்பட்ட புதிய நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். டென்மார்க், போர்ட்டுகல், ஐக்கிய ராச்சியம் மற்றும் ஆஸ்திரேலியா முதலான நாடுகளில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தற்போதைய நிலையில் சர்வதேச ரீதியில் நாளாந்தம் சுமார் 9,00,000 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இது 2 வகையான தீர்ப்புகளினதும் இரட்டை அச்சுறுத்தல் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் எச்சரித்துள்ளார். இது சோர்வுற்றுள்ள சுகாதார பணியாளர்கள் மீதும் சுகாதார கட்டமைப்புகளின் மீதும் அதீத அழுத்தத்தை பிரயோகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஒமிக்ரான் வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆக்ஸிஜன் அளிப்பதற்கும் செயற்கை சுவாச கருவி பொருத்துவதற்குமான அபாயம் எந்த அளவு குறைவாக இருக்கின்றது, அவர்கள் உயிரிழக்கும் அபாயம் எவ்வளவு என்பது குறித்து இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதுவரை அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதனம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கிழக்கு கடற்பரப்பில் கடலுக்கு அடியில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. இலங்கையின் கிழக்கு கடற்பரப்பில் 300 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. 4.3 மெக்னியூட் அளவில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. எனினும் நில அதிர்வினால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என
புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் குறிப்பிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாணம் பட்டத்தரிப்பு பிரதேச வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாணம் பட்டத்தரிப்பு பிரதேச வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தார். பட்டத்தரிப்பு பிரதேச வைத்தியசாலையில் மாதாந்தம் 3,500 மேற்பட்ட தொற்றா நோயாளர்கள் மற்றும் ஏனைய நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அடிப்படை வசதிகள் இருந்து மருத்துவர் ஒருவர், மற்றொரு பல் மருத்துவர் மற்றும் 4 ஊழியர்களுடன் வைத்தியசாலை இயங்கி வருகின்றது. வெளி நோயாளர் பிரிவு இயங்கி வந்தாலும் ஆளணி பற்றாக்குறை காரணமாக விடுதியில் தங்கியிருந்து சிகிச்சை பெற முடியாத நிலைமை காணப்படுகின்றது. 5 ஏக்கர் காணியில் வைத்தியசாலை இயங்கி வருகின்ற போதும் வைத்தியசாலை பாவனைக்காக மக்களால் ஒரு முச்சக்கர வண்டி வழங்கப்பட்டு சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்தார். அத்துடன் மாதகள் சென்ட் தோமஸ் ரோமன் கத்தோலிக்க பாடசாலைக்கும் விஜயம் செய்து நிலைமைகளை பார்வையிட்டார். எதிர்வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகளுடன் முன்னெடுத்த கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 17 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 14 ரூபாயாக இருந்த நிலையிலேயே தற்போது 3 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு 17 ரூபாயாக அறவிடப்பட்டுள்ளது. இரண்டு தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட கைதிகளுக்கு 3வது தடுப்பூசி செலுத்தும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவலிலிருந்து பாதுகாப்பு பெறும் நோக்கில் சிறைச்சாலை கைதிகளுக்கு 3வது தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட கைதிகளுக்கே பூஸ்டர் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சந்தன ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். முதல்கட்டமாக 18,453 கைதிகளுக்கு 3வது தடுப்பூசி செலுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள வெலிகடை மெகசின், கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை, வட்டரைக்க, மகர மற்றும் நீர்கொழும்பு ஆகிய சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளுக்கே முதற்கட்டமாக 3வது தடுப்பூசி செலுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் நாட்களில் ஏனைய சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளுக்கும் 3வது தடுப்பூசி செலுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சந்தன ஏகநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் எரிவாயு சிலிண்டரை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். நாட்டில் எரிவாயு சிலிண்டருக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவி வருகின்ற நிலையில் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் எரிவாயு சிலிண்டரை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இந்நிலையில் கொழும்பில் பொரல்லை, மாளிகாவத்தை ஆகிய பிரதேசங்களில் எரிவாயு சிலிண்டரை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதன்போது நுகர்வோர் கருத்துரைக்கையில் துன்பப்பட்ட மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை பாருங்கள். வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன சதுச விற்பனை நிலையங்களுக்கு வருமாறு கூறினார். உண்மையில் சதுச விற்பனை நிலையத்தில் என்ன உள்ளது? மாளிகாவத்தையில் உள்ள சதுச விற்பனை நிலையத்திற்கு வருமாறு நான் வர்த்தக அமைச்சருக்கு அழைப்பு விடுக்கின்றேன். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாக்களித்த 69 லட்சம் மக்களில் நானும் ஒருவன். இதனை மனவேதனையுடன் கூறுகின்றேன். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கண்களை திறந்து இங்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் கூட்டத்தை பார்க்க வேண்டும் என்று கோருகின்றேன். வீட்டில் எரிவாயு சிலிண்டர் இல்லை, மண்ணெண்ணை பெற்றுக்கொள்ள சென்றால் மண்ணெண்ணையும் இல்லை. எனவே எமக்கு நிவாரணத்தை வழங்குங்கள். இல்லையில் ஆட்சி செய்யக்கூடிய இயலுமை உடையவர்களுக்கு நாட்டை ஒப்படையுங்கள். கைகூப்பி கோருகின்றேன். தற்போது உங்களுக்கு சந்தோஷமா? அப்பாவி மக்கள் படும் துன்பமே இது. நாட்டை சமாதியாக்கி சுகபோகம் அனுபவிக்கின்றனர்.
சாதாரண மக்களே துன்பப்படுகின்றனர். பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயம் எத்தனை ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது? ஒரு கிலோகிராம் கிழங்கு எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது என தெரிவித்தார். பஸ் கட்டண அட்டை அறிமுக தீர்மானத்தை அரசாங்கம் மீளப்பெற வேண்டும் என தனியார் பஸ் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். கட்டண அட்டை அறிமுகம் காரணமாக 20,000 தனியார் பஸ் நடத்துனர்கள் வேலை இழப்பதாக அகில இலங்கை தனியார் பஸ் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். பஸ்ஸிமியங்கே மூல அறுபது வியாபாரம் கிரகண்ண கமனு விஜயரத்ன டாப் கேனவா. கட்டண அட்டையை அறிமுகப்படுத்தி நடத்துனர்களின்றி தனியார் பஸ்களை இயக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் பயங்கரமான நிலைமை. இந்த தீர்மானம் காரணமாக நடத்துனர்கள் வேலையை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 20,000 பேரின் வேலையை இல்லாமல் செய்வதற்கு கெமுனு விஜயவர்த்தனவுக்கு உரிமை இல்லை. எனவே இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பஸ் தரிப்பிடங்கள், கிராமங்கள், தனியார் பஸ் தரிப்பிடங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். 20,000 பேரின் வாழ்க்கையுடன் விளையாடுவதற்கு கெமுனு விஜயவர்த்தனவுக்கு இடமளிக்கப் போவதில்லை. எனவே இந்த தீர்மானத்தை மீளப்பெறுமாறு அரசாங்கத்தை கோருகின்றோம். முன்னோடி திட்டமாக ஜனவரி 2 மேல் மாகாணத்தில் கட்டண அட்டை அறிமுகப்படுத்த போக்குவரத்து அமைச்சு திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.